அர்ச்சனா சொல்கிறா, இது எல்லாத்துக்கும் சந்தியா தான் காரணம், அவளுக்கு தான் போலீஸ்காரங்களாம் தெரியும், அதனால் போலீஸ்காரங்களை வச்சு சொல்ல வைக்கிறா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு சரவணனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஒரு தட்டு எடுத்து வேகமாக அடிக்க போகிறாரு, உன்னை சாவடிச்சிடுவேண்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்டு திட்டுறாங்க, பொம்பளை பிள்ளைய போய் கையை நீட்டி அடிப்பியா நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நில்லு கம்முன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை இதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளே அவங்க அம்மா அப்பா வராங்க, அர்ச்சனாவோட அம்மா அப்பா. உடனே அவங்க சிவகாமியும் அவங்கக்கிட்ட போகிறாங்க. வாங்க சம்மந்தி, வாங்க, உங்களுக்கு அடிபட்டுருக்குன்னாங்க, ஹார்ட் அட்டாக்குன்னாங்க, எதுவும் தெரியாதா உங்களுக்கு அப்படின்றாங்க. இல்லையே, எங்களுக்கு எதுவும் இல்லையே அப்படின்றாங்க. உங்கள் பொண்ணு உங்ககிட்ட சொல்லலையா, போய் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயும் சொல்லியிருந்தால் வசதியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ரவி சொல்கிறாரு, எதுக்கு வந்தாங்கன்னு கேளு, திடீர்னு வந்திருக்காங்களே அப்படின்றவரு. அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு கேட்குறாங்க. சந்தியா நேற்று பிரியாவை பார்த்துருக்கா, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிருக்கா, அவளும் ஒத்துட்டு வந்திருக்கா, அதனால தான் பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவகாமி கேட்குறாங்க, சந்தியா கிட்ட உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்றாங்க. ஆமாம் அத்தை, எனக்கு தெரியும், நடந்ததெல்லாம் சொல்கிறா, எனக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னதே சந்தேகம் தான், அதே ஹாஸ்பிட்டல் தான் மின்ன அர்ச்சனாவும் சேர்ந்துருக்கேன்னு சொன்னான் அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறா. நம்ம உடனே சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆகிட போதுன்னு தான் நான் இவர்கிட்ட சொல்லலான்னு போனேன். அதுக்குள்ளே அவர் கிளம்பி போயிட்டார் எங்கேயோ வெளியில். அதுக்கப்புறம் நைட் வந்து கூட குழம்பினே தான் இருந்தேன், எப்படி சொல்கிறது உங்ககிட்ட, பொறுமையாக எடுத்து சொல்லலான்னு நினச்சேன், ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறா சந்தியா. முதல் கிட்ட கேட்குறாங்க, உண்மையிலேயும் எனக்கு சந்தேகமாக தானே இருக்குது, நீயும் தெரிஞ்சே தான் என்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பியான்னு தோணுது அப்படின்றாங்க. இல்லைம்மா, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. இல்லைம்மா, சத்தியமாக சொல்கிறோம்மா, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, உங்களை போய் நான் அப்படி பண்ணணும்னு நினைப்பேனாம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாரு அவங்க அம்மா காலில் விழுந்து. சிவகாமி அவங்க சம்மந்தி கிட்டே கேட்குறாங்க, உங்கள் பொண்ணு எப்படி நடந்துக்கிறா பாருங்கள், இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அவளுக்கு தகுதியே கிடையாது, இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, அவளுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எவ்வளோ திருந்துவான்னு பார்த்தேன், சின்ன சின்ன தப்பு செஞ்சால் திருந்துவான்னு பார்த்தேன், இந்த தப்பை என்னால் மன்னிக்கவே முடியாது, அவளை இட்டுன்னு போங்க அப்படின்றாங்க. உடனே அர்ச்சனா ரொம்ப அழுகுறாங்க. சிவகாமி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க, அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை, நான் இந்த வீட்லேயே வேலை செய்கிற மாதிரி இருந்துட்டு போயிடுறேன், என்னை வீட்டை விட்டுலாம் அனுப்பாதீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது செந்தில் கோவப்படுறாரு, அவளை வந்து அடிச்சிடுறாரு பலார்னு, இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லடி, போடி வேலையில் அப்படின்றாரு. சரவணன் போய் தடுக்கிறாரு. பார்வதியும் அர்ச்சனா கிட்டே சொல்கிறா, உங்களை எவ்வளோ காப்பாற்றணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அப்போ கூட அவங்க மேலேயே பழியை போட்டிங்களா நீ அப்படின்னு சொல்கிறா. சந்தியாவும் தடுக்கிறாங்க. சந்தியா சொல்கிறாங்க, அத்தை எது வந்தாலும் இந்த நாலு செவத்துக்குள்ளேயே பேசுங்க அத்தை, வெளியில் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் கோவமாக தான் இருக்காங்க சிவகாமி. இல்லை இல்லை, அவள் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு செந்திலும் சொல்கிறாரு. இவ்வளோ இவ்வளோவும் பண்ணிவிட்டு எப்படி தான் என் கூட இருந்தானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. கோவப்பட்டு பலார் பலார்னு அடிச்சுட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ள இழுத்தும் போகிறாரு. சரவணன் தடுக்கிறாரு. அப்போ கூட அவர் சொல்கிறத கேட்காம செந்தில் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுறாரு. இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் நியூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் மீ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.